அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதில் புதுசாக எழுப்பப்பட்ட சர்ச்சை தான் உதுஹியாவை வந்து மிருகமாக அறுத்து கொடுக்க தேவையில்ல, என்ன பண்ணிடலாம், அந்த உதுஹியாவுடைய செலவீனத்தை அப்படியே சதக்காவாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மிஞ்சி பேசுகிற ஒரு பேச்சு. அதே போல ஆடு மாடு ஒட்டகம்டே பார்க்க தேவையில்ல, இந்த பறவைகள் ஆடு மாடுகள் அல்லாத மிருகத்தையும் கொடுக்கலாம். இஸ்லாத்துல எதுவெல்லாம் ஹலால்? வெட்டுக்கிளி ஹலால். அப்ப வெட்டுக்கிளியை பிடிச்சி உதுஹையா கொடுக்கலுமா? வருமா வராதா கேள்வி. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாவுடைய வழிகாட்டலை மீறி சிந்திக்க போகக்கூடாது. இதுல ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கருத்து வேற்றுமை ஒன்று இருந்திருக்கு, இல்லாமல் இல்லை. இப்னு ஹசம் அல்லாஹிரி, இப்னு ஹசம் அல்லாஹிரி அவரும் ஒரு இமாம் தான், ஆனால் பெரும்பாலும் வித்தியாசமான கருத்துக்கள் அவருடைய ஃபத்வாவில் வரும். அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், அந்த காலத்தில் அவர் சொன்னார், என்ன ஆடு மாடுன்னு தான் இல்லை, அதை வந்து கோழியை வச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். இதை ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னால், பிலால் ரதியல்லாஹு அவங்க ரசூலுல்லா கிட்ட வந்து சொன்னாங்களாம், நான் ஒரு சேவலை பிடிச்சி உதுகையாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ ரசூலுல்லா உடனே சொன்னாங்களாம், முஅத்தினுன் யுதஹி முஅத்தினன்னுடாங்களாம். எப்படி? ஒரு அழைப்பாளர், முஅத்தின் தான் பாங்கு சத்தம் போடுவாங்க, மக்கள் அழைக்கிறவர் தானே, அவர் அழைப்பாளர், அழைக்கக்கூடிய முஅத்தின் ஒன்றைய குர்பானி கொடுத்துட்டாருண்டா, கோழி என்ன செய்யும், தஹஜ்ஜுதுக்கெல்லாம் எழுப்பிடும் தானே, அந்த அர்த்தத்தை சொன்னாங்களான்னு ஒரு செய்தியை காட்டுறாங்க. இது பலவீனமான ஒரு செய்தி, ஆதாரம் பிடிக்கத்தக்க ஒரு செய்தி அல்ல. அதே போல பிலால் ரதியல்லாஹு அவங்க சொல்லுவாங்களாம், நான் ஆடு மாடு ஒட்டகங்களை உதுஹியா கொடுப்பதை விடவும் அந்த பெருமதியை சதக்கா செய்கிறத விரும்புகிறேன், ஒரு சேவலை நான் உதுகையாக கொடுத்துட விரும்புகிறேன்னு சொன்னாங்களாம். இது ரசூலுல்லா சொன்ன ஒரு செய்தி அல்ல. முதல் விஷயம், இது பிலால் ரதியல்லாஹு அவர்களுடைய ஒரு செய்தி. ரெண்டாவது, அந்த செய்தியை பதிவு செய்த அப்துர் ரசாக் என்று சொல்லப்படுகிற அந்த அறிஞர் சொல்கிறார், இந்த செய்தியை பதிவு செஞ்சுட்டு, இது பிலால் ரதியல்லாஹு அவருடைய கூற்றா அல்லது இவரிடமிருந்து செய்தி அறிவிக்கிற சுவைத் என்பவருடைய கூற்றா என்பது எனக்கு தெரியாது. ஒன்று, இது ரசூலுல்லாவுடைய செய்தி அல்ல, இது பிலால் ரதியல்லாஹுடைய இஜ்திஹாதுக்குட்பட்ட ஒரு செய்தி. ரெண்டாவது, இதை பிலால் ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்களா அல்லது பிலால் ரதியல்லாஹுட்டிருந்து செய்தி அறிவிக்கிற சுவைதுன்றவர் சொன்னாராண்டு எனக்கு தெரியாது, அந்த ஹதீஸை பதிவு செஞ்சவரே சொல்லிட்டு போயிட்டாரு. எனவே இது ஆதாரம் பிடிக்கிறதுக்கு தக்க ஒரு செய்தி அல்லன்றது ஒன்று. இன்னொன்றை காட்டினாங்க, என்னான்டா, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்களா, ஒரு கழுதைய ரெண்டு திருகத்துக்கு வாங்கி நான் உதுஹியா கொடுக்கிறது விருப்பம் அப்படி சொன்னதாக சொல்றாங்க. அன்பாண்டவர்களே, முதல் விஷயம், ரசூலுல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரத்தில் கழுதையை கொடுத்ததாக இல்லை. அடுத்தது, கழுதன்றது எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது, அது வேற. அடுத்தது, இது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு ஒரு கூற்று. அடுத்தது, இதில் வருகிறார் அபு மஹ்ஷர் அப்படின்றவர் வருகிறார், அவர் பலவீனமான ஒரு மனிதர், அவர் பலவீனமான ஒரு மனிதர், எனவே இந்த செய்தியும் பலவீனமானது. ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தில் வந்திருப்பது ஆடு மாடு ஒட்டகம்தான் வந்திருக்கிறது. மாட்டில் ஏழு பேர் சேருதல், ஒட்டகத்தில் ஏழு பேர் சேருதல். இதை தாண்டி நாங்களாக ஒரு வேற மிருகத்தை தேர்வு செய்தால் அது மார்க்கத்தில் ஒரு புதுமையை புகுத்திய குற்றத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம். இரண்டாவது, இதை சதக்காவாக கொடுக்கலாம் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்பதையும் நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, அதே போலதான் சமகாலத்தில் ஒரு கேள்வியாகவே கேட்கப்படுது, என்ன, இன்றைக்கு பல இடங்களில் பிரச்சனைகள் அனர்த்தங்கள் வருது, நம்ம உதுஹியாவுக்கு கொடுக்கிற பணத்தை அங்க கொடுக்கலாமா? அன்பாண்டவர்களே, உதுஹியா என்பது நல்லா விளங்கிக்கங்க, உதுஹியா என்பது குறிப்பிட்டு சொல்லப்பட்ட இபாதத், அதை பணத்தை கொண்டு நிறைவேற்ற முடியும் என்றிருந்தால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திருக்க வேண்டும், காட்டி தந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத வகையில் அந்த இபாதத்து இபாதத்தை செய்யப்படணும், அதை ரசூலுல்லா செஞ்ச முறையில் செய்யப்படணும். எனவே சகோதரர்களே, நாங்கள் அந்த மிருகத்தை அறுத்து அங்கே ஒரு இபாதத்து செய்கிறோம்.
ரெண்டாவது அதனுடைய மாமிசத்தை பங்கு பண்ணி சதக்கா பண்றோம். அங்க ரெண்டு இபாதத்து வருது. நீங்க சல்லிய கொடுப்பீங்கண்டா, சதக்கா மட்டும்தான் அங்க வரப்போகுது. உதுஹையாட நன்மை வராது. உதுஹையா என்பது ஒரு மிருகத்தை அல்லாட பெயர் சொல்லி அறுக்கிறது தான் உதுஹையா. எனவே நீங்க சல்லியா கொடுத்தா சதக்கா நன்மை கிடைக்கும், உதுஹியா நன்மை கிடைக்காது. நீங்க உதுஹியாவா கொடுத்தீங்கன்னு சொன்னா மிருகத்தை அறுத்த அந்த நன்மையும் கிடைக்கும், இறைச்ச பங்குட்டு சதக்காட நன்மையும் கிடைக்கும். எனவே சகோதரர்களே, இதை சதக்காவாக பணமாக கொடுத்துடலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக ஃபத்வா கொடுப்பதற்கு நானும் நீங்களும் துணிந்து விடக்கூடாது என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.